வணக்கம்மா. இந்த பதிவில் கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையாம்மா, அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் வீட்டில் இப்போ நான் சொல்கிற பொருளை வாங்கி வச்சிங்கன்னா வீட்டில் நிறைய செல்வம் அதிகரிக்குமா, பண கஷ்டம்லாம் குறையும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பதிவு சொல்ல போகிறோம்மா. நிச்சயமாக எல்லோரும் வாய்க்கணும் கஷ்டம் இருக்கும்லாமா, அதனால் நிச்சயம் அதெல்லாம் தீரணுன்றப்போ இது மாதிரி நல்லா பயன்படுத்திக்கோங்கம்மா. கிருஷ்ண பகவானுக்கு நிறைய பொருட்கள் வந்து பிடிக்கும் இல்லைங்களா, அதை நான் இப்போ சொல்கிற மிக முக்கியமான பொருளை வாங்கி வச்சிங்க அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக மயிலிறகுமா, உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரணும், கடனெல்லாம் குறையணும் அப்படின்றப்போ அந்த நாளில் ஒரே ஒரு மயிலிறகாச்சுமா வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் தென்மேற்கு திசை தெற்கு திசையை பார்த்து வச்சிங்கன்றப்போ உங்கள் வீட்டில் கடனெல்லாம் வெளியே போயிடும், வீட்டில் பணம் சேர ஆரம்பிக்குமா. நார்மலாகவே ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றப்போ குழந்தை இருக்கிற வீடு, குழந்தை இல்லாத வீடு, இல்லை பெரிய பசங்களை வந்துட்டு இருப்போம், இது மாதிரி எந்த வீடாக இருந்தாலும் கிருஷ்ண ஜெயந்தினி கண்டிப்பாகம்மா. அரிசி மாவால் கிருஷ்ணர் பாதம் வீட்டுக்குள்ளே வரையணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிலைவாசல ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கணும். ஒரு சின்ன குழந்தை கிருஷ்ணர் பொம்மை எடுத்து ஒரு மன மேலே வச்சு பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அவருக்கு ஒரு இலை ஒடு சீடை அதிரசம் முறுக்கு வெண்ணெய் இதெல்லாம் படைக்கணும். இது நார்மலாக எல்லாரும் பண்ணுற விஷயம்தான். ஆனால் இதை தவிர இந்த மயில் இருக்கிற மாதிரி பொருளை வாங்கி வச்சுங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, வீட்டோட செல்வ நிலை வந்து அதிகரிக்கும். அந்த நாளில் அந்த பொருளை வாங்கும்போது ரொம்ப நல்லது, அதனால தான் சொல்கிறோம்மா. அதுமாதிரி லட்டு சாப்பிட்ற கிருஷ்ணர் ஃபோட்டோ அன்னை தினம் மாயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே மாட்டி வச்சுன்றப்போ வீட்டில் கஷ்டம்லாம் வெளியே போகுமா. முக்கியமாக குழந்தை அருள் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிட்டும், இது ரொம்ப முக்கியமான பதிவுமா. அதே மாதிரி கிருஷ்ண பகவானோட ரோகி நட்சத்திரம் தான் அஷ்டதிதியில் பிறந்திருப்பார். இதனால் காமதேனு பசு அந்த நாளில் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்றப்போ அதுவும் வெள்ளி பித்தளையான காமதேனு இன்னும் நல்லது. ஃபோட்டோவும் வாங்கி வச்சுக்கணும், ரொம்ப நல்லது தான். உங்கள் வீட்டில் பணப்புழக்க மதிக்க இருக்கும், கஷ்டமெல்லாம் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கம்மா. அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டில் கங்கை நீரை வாங்கி அதை வீடு மூலம் தெளிக்கலாம். இப்படி செய்கிறதின் மூலமாக உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அழிக்கப்படுறதோடு நேர்மறை ஆற்றல் ஓட்டம் அதிகரிக்குமா. வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் செல்வங்கள் சேர ஆரம்பிக்குமா, இது ரொம்ப முக்கியமான பதிவாக பார்க்கப்படுது. அதே மாதிரி கிருஷ்ண பகவானுக்கு எந்த ஒரு பொருள் படைத்தாலும் அந்த பொருளில் அவள் முக்கியமாக படைக்குமா. ஒரு 10 ரூபா கொடுத்து கொண்டு வாங்கின்னு வந்து அவள் படைச்சிங்கன்றப்போ அவர் ரொம்ப சந்தோஷமடைவார். நீங்கள் அவள் படித்து என்ன வரங்கள் கேட்டாலும் அந்த வரங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு வாரி வாரி வழங்குவார். ஸோ கண்டிப்பாக அவள் வந்து படைக்காமல் இருக்கக்கூடாது, அவள் கண்டிப்பாக படைக்கணும் சரிங்களா. அதே மாதிரி அவருக்கு பூஜை செய்கிறதுக்கு உரிய இலைனா துளசி பத்திரம்னு சொல்லுவாங்க, வித்தளை பாக்கு கண்டிப்பாக அவருக்கு வைக்கணும். ஒரு வெத்தலை பாக்கு இல்லாமல் கூட அவர் பூஜை செய்யவே கூடாது. அவருக்கு மல்லிகை பூனை ரொம்ப பிடிக்கும், மல்லிகை பூ வாங்கிட்டு வந்து செய்யணும். அதே மாதிரி அன்னைக்கு நீங்கள் பால் தயிர் அவள் முறுக்கு சீடை தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் அவருக்கு நெய்வேதமாக படைக்கணும் சரிங்களாம்மா. இனிப்பு நீங்கள் வந்து நாட்டு சக்கரை பயன்படுத்த கலந்த ஒரு பால் கூட வைக்கலாம் உங்களால் முடிஞ்சது. அப்படின்றப்போ கிருஷ்ண பகவானுக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை அன்றைய பொழுது முழுவதும் சொன்னீங்கன்றப்போ ரொம்ப 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 நல்லது, நீங்கள் ரொம்ப வளமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிருஷ்ண ஜெயந்தி நடக்கிற அன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் அந்த குழந்தை கிருஷ்ணர் மனசார நினச்சிக்கிட்டோமா, ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதோம்மா அதை எழுதி ஒரு பாதத்தில் வச்சிங்கன்னா நடக்காத மிகப்பெரிய விஷயமா இருக்கணும். அது வந்து இப்போ வைக்கிறீங்க இல்லையா, அது சீக்கிரமாக சரியாயிடும் அடுத்த கிருஷ்ண ஜெயந்தி வரதுக்குள்ளே. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்குமா வெங்காயமோ பூண்டு வைத்து உணவில் சேர்த்து சமைக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாதுமா. வெங்காயம் பூண்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படுது, ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து அன்றையும் அசை உணவுகளும் சாப்பிடக்கூடாது. விரதம் இருக்கிறீங்க அப்படின்றப்ப டீ காஃபிலாம் குடிப்பாங்க, அது ரெண்டுத்துமே குடிக்கக்கூடாது. முக்கியமாக அந்த இதுன்னு பால் ஜூஸ் பழங்கள் மட்டும் சாப்பிட்லாம் சரிங்களாம்மா. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, முழு நம்பிக்கையோடு நம்பி அது பல மடங்கு பலன் கொடுக்கும். அதனால் மறக்காமல் ஏதாவது ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏதாவது பரிகாரம் தெரியன்றோம் கீழே கமெண்ட்டில் சொல்லுமா, உங்களுக்கு நான் பதிவிடுறேன். அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்குமா உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ 1 ரூபா கொடுத்து ஒரு தயிர் சாதம் போட்டலோமோ, இல்லை 1 ரூபா கொடுத்து ஒரு பிருந்தி சாதம் போட்டலோமோ, இல்லை வீட்டிலே செஞ்சுட்டு போய் யாருக்காச்சும் தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க கூட அந்த கஷ்டம்லாம் குறைய ஆரம்பிக்கும் சரிங்களாம்மா. இது முதல்ல விஷயம். பக்கத்தில் வீட்டில் எங்கேயாச்சும் குழந்தைங்களாம் இருக்கான்றப்போ அந்த குழந்தைக்கு இல்லை ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு அன்றைய தினத்தில் நோட்டு புக்கு இல்லை ஒரு வேளை உணவு 1000 ரூபாய் கொடுக்கறது ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு, இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுமா. இது மாதிரிலாம் பண்ணுறப்ப நம்ம கருமங்கள்லாம் குறையுமா, நம்ம கஷ்டம்லாம் குறையும், நம்ம பாவெல்லாம் தீரும், நல்லா வாழலாம். அதனால தான் சொல்கிறேம்மா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.